மோதிரத்துக்கு நீங்க விலை நிர்ணயம் பண்ண முடியாதது ரொம்ப காஸ்ட்லியானதுங்க. அந்த எஜமானனுக்கு ஒன்றும் புரியல. என் கையில் மோதிரத்தை கொடுத்துட்டு அது காஸ்ட்லியாக இருக்கு, அதுக்கு என்னால் விலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறியா? என்னடா நீ சொல்கிற, என்ன விஷயம்? அப்போ அந்த வேலைக்காரன் சொன்னான், சார் எனக்கு ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு பிள்ளை இருந்தா சார், அவனா எனக்கு உயிர், நான் அவனுக்காக எதை வேணாலும் செய்வேன் சார். ஒரு நாள் அவன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த வாய்க்காலுக்கு போய், அவன் அந்த வாய்க்கால் ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தபோது அவன் விரலில் போட்டிருந்த அந்த மோதிரம் கை தவறி அந்த வாய்க்காலுக்குள்ளே விழுந்துருச்சு சார். அந்த மோதிரத்தை நான் ரொம்ப அன்போடு அவனுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த மோதிரம் எப்போ தவறி வாய்க்காலுக்குள்ளே விழுந்ததோ, அப்போ ஐயோ இது அப்பா கொடுத்த மோதிரமாச்சு அப்படின்னு அதை பிடிக்கணும்னு சொல்லி என் மகன் அந்த வாய்க்காலுக்குள்ளே விழுந்துட்டான் சார். அந்த மோதிரத்தை கைப்பற்றி எடுத்துட்டான், ஆனால் தன்னோட உயிர் மட்டும் அவனால் காப்பாற்ற முடியல சார். இந்த மோதிரத்துக்கு ஒரு விலையை நான் தருவேன்னு சொல்கிறீங்க, தயவு செஞ்சு அப்படி கொடுக்காதீங்க சார். ஏன்னா இது என் மகனுடைய உயிரளவுக்கு காஸ்ட்லியானது சார். என்னுடைய மகனோட உயிருக்கு தயவு செஞ்சு நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணாதீங்க சார். அது அப்படியே நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டா தான் அதுக்கு மதிப்பு இருக்கும் சார். ப்ளீஸ் சார், இந்த மோதிரத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணாதீங்க. அந்த பேச்சை கேட்டபோது எஜமானன் சொன்னார், டே இதே விஷயத்தை தான் நான் ரொம்ப காலமாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வர்றேன். கை நழுவி போகிற உன்னையும் என்னையும் பிடிக்கணும் அப்படின்னு தானே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய உயிரையே இழந்து போனார். அப்படி உயிரையே கொடுத்த அந்த இயேசுவுக்கு நீ விலையை நிர்ணயம் பண்ணுறேங்கிறியே, அவரை இல்லவசமா நீ ஏற்றுக்கிட்டா தான் அந்த தந்தை சந்தோஷப்படுவாரா? இந்த அன்பு சகோதர சகோதரிகளே, நீயும் நானும் இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்துக்கு எந்த அளவிலும் விலை நிர்ணயிக்க முடியாது. நாம் செய்யக்கூடியதெல்லாம் என்னவென்றால், அவர் செய்த தியாகத்திற்கு, அவருடைய அந்த அன்பிற்கு நம் வாழ்க்கை முழுவதும் நன்றியுள்ளவர்களாய், அவர் விரும்புகிறவர்களாக, அவர் சொல்வதை செய்கிறவர்களாக இருப்பதுதான் தேவனுக்கு விருப்பமான காரியம். பிழைத்திருக்கிறவர்கள் இது முதற்கொண்டு, அப்படின்னா நீயும் நானும் தான், தங்களுக்காக அல்ல, நமக்காக மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் நாங்கள் வாழ்வோம் என்று அவர் நம்பி நமக்காக தம் உயிரையே தந்தார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க, அவருடைய நம்பிக்கை. நீயும் நானும் அவருக்காகத்தான் வாழ்வோம் என்ற நம்பிக்கை. நீயும் நானும் அவரை போலதான் வாழ்வோம் என்று அவர் நம்பினார். நீயும் நானும் அவருடைய அன்பை கிரியைகளில் காண்பிப்போம் என்று நம்பினார். நானும் நீயும் வேறுபட்டு, பாபத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு, இந்த உலகத்திற்கு ஒளியானவர்களாய் வாழ்வோம் நம்பினார். நீயும் நானும் நம்மை சுற்றியிருக்கிற அநேகருக்கு வழிகாட்டிகளாக, முன்மாதிரிகளாக இருப்போம் என்று அவர் நம்பினார். அப்படி பிரத்யேகமாக பரிசுத்தமாக வாழ வேண்டிய நாம் உலகத்துக்குள் விழுந்து போனால், பாவத்திலே விழுந்து போனால், சாத்தானோடு கைகோர்த்து கொண்டால், அது தேவனுக்கு எவ்வளவு துக்கம், எவ்வளவு பாரம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை அறிமுகம் செய்ய வேண்டுமென்றால் தேவனுக்கு தேவைப்படுவோர் யார் தெரியுமா? பரிசுத்தமான ஜனம். உன்னையும் என்னையும் தம்முடைய மேன்மையான இரத்தத்தினாலே பெற்றுக்கொண்டிருக்கின்ற தேவன், நீ உன்னிஷ்டப்படி வாழ்ந்தால் அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு கொஞ்சம் யோசிச்சுப்பார். கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ரா பகலா உழைச்சு மகனையோ அல்லது மகளையோ படிக்க வைக்கின்ற தகப்பனும் தாயும் எவ்வளவோ கனவுகளோடு அவங்க பெருசாவாங்க, ரொம்ப நல்லவங்களா வருவாங்க, நம்ம கஷ்டத்தை தீர்ப்பாங்க அப்படின்னு கனவு கண்டதுக்கு அப்புறம் படிப்போ கிடிப்போ இல்லாம குடிகாரனாவோ ஒரு ஊதாரியாவோ மகனோ மகளோ வீட்டுக்கு வந்தா, அதை பார்க்குற தாய், அதை பார்க்குற தந்தை என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. மாரில் அடித்து கொண்டு அழுவார்கள். காரணம் என்ன? நாங்கள் கண்ட கனவு என்ன? எங்கள் கண்களால் நாங்கள் இப்போ காண்கிறது என்ன? எந்த தந்தைக்கும் நெஞ்சு பொறுக்காது, எந்த தாய்க்கும் நெஞ்சு பொறுக்காது. அன்பு சகோதரனே சகோதரியே, அவர்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நெஞ்சில் எவ்வளவு பாரம். அதே போல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பெற்று வளர்ப்பதை காட்டிலும் தாமே பரத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து உனக்காக அவர் அடிக்கப்பட்டார், உனக்காக தம்முடைய முகத்திலே அவர் உமிழப்பட்டார், உனக்காக சாட்டைகளால் அடிக்கப்பட்டார், உனக்காக முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார், உனக்காகத்தான் இரத்தத்தை சிந்தினார், நடுவீதியில உதைக்கப்பட்டார், சிலுவையிலே மூன்று ஆணிகளின் மீது தொங்கிக் கொண்டிருந்தார், தம்முடைய ரத்தம் எல்லாவற்றையும் சிந்தினார், உன்னுடைய ஸ்தானத்திலே உனக்காக தம்முடைய உயிரையே தந்துவிட்டார். இவ்வளவாய் நேசிக்கிற தேவனுடைய கண்ணுக்கு முன்பு நீர் பயங்கர பாவியாக காணப்படுவாய் என்றால் அவர் எவ்வளவு கலங்குவார் என்பதை யோசித்துப்பார், எவ்வளவு கலங்குவார் என்பதை யோசித்துப்பார். ஒருவேளை இன்று நம்மத்திலும் யாராவது இருக்கீங்களா?
கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீ ஒருவேளை அவரை புறக்கணித்து விட்டு அவரை விலகி போய்க் கொண்டிருப்பாய் என்றால் தேவன் எவ்வளவு துயரப்படுவார் என்பதை யோசித்துப்பார். அப்பா, எந்தெந்த விஷயங்களில் உம்மை துக்கப்படுத்தினேனோ அவைகள் எல்லாவற்றுக்காகவும் என்னையும் எங்களையும் மன்னிங்க ராஜா. பொறுத்தருளுங்க அப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய இரத்தத்தால் என்னையும் எங்களையும் கழுவி ஆண்டவரே உறைந்த மழையை போலாக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்தர்களாய் பரிசுத்த குடும்பங்களாய் ஆண்டவருடைய பார்வைக்கு நாங்கள் இருக்கும்படியாக கிருபையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you.